بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கோபத்தின் கதை. ஒரு கிராமத்தில் ஒரு தந்தையும் ஒரு மகனும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த மகன் இளைஞனான பொழுது அதிகமாக கோபமடைபவனாக இருந்தான். ஒரு நாள் அந்த தந்தை, என் அருமை மகனே, இங்கு வா, நீ ஏன் அதிகமாக கோபப்படுகிறாய் என்று வினவினார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மகன் எதுவும் பேசாமல் நின்றான். அப்பொழுது அவனது தந்தை, என் அருமை மகனே, இந்த பையிலுள்ள ஆணிகளை வைத்துக்கொள். அதே போன்று இது சுத்தியல், இதையும் நீ வைத்துக்கொள் என்று அந்த மகனிடம் வழங்கினார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தந்தை கூறினார், என் அருமை மகனே, உனக்கு எப்போதெல்லாம் கோபம் வருகின்றதோ அப்போது நீ எமது வீட்டின் பின்புறத்தில் உள்ள சுவரில் ஆணி ஏற்றிக்கொள். உனக்கு எத்தனை தடவை கோபம் வந்தாலும் அத்துணை ஆணிகளை நீ ஏற்றிக்கொள் என்று வழங்கினார். வழங்கி சென்ற பின்பு முதல் நாள் 10 ஆணிகளை அந்த மகன் அந்த சுவரில் ஏற்றிருந்தான். மறுநாள் 7 ஆணிகள் ஏற்றிருந்தான். மறுநாள் 5 ஆணிகள் ஏற்றிருந்தான். மறுநாள் 2 ஆணிகள் ஏற்றிருந்தான். இவ்வாறு படிப்படியாக ஆணிகள் ஏற்றப்படும் எண்ணிக்கை குறைந்து கொண்டு சென்றது. இறுதியில் ஆணியை மட்டும் அந்த இளைஞன் அந்த சுவரில் ஏற்றியிருந்தான். பின்னர் என் அருமை தந்தையே என்று அழைத்து அந்த இளைஞன் கூறினான், எனக்கு இப்போது கோபம் வருவது குறைந்து விட்டது தந்தையே என்று சொன்னான். அதற்கு அவருடைய தந்தை சொன்னார், என் அருமை மகனே, உனக்கு கோபம் இப்போது வருவது குறைந்து விட்டதுவா? உனக்கு கோபம் வராத நேரங்களில் இந்த ஆணிகளை பிடுங்கிவிடு. மொத்தமாக அந்த இளைஞன் 45 ஆணிகளை அடித்திருந்தார் அந்த சுவரில். அந்த 45 ஆணிகளையும் பிடுங்கிவிட்டேன், எனக்கு கோபம் வருவது குறைந்து விட்டது, என் அருமை தந்தையே என்று அந்த இளைஞன் கூறினான். அதற்கு அந்த தந்தை அந்த மகனை அழைத்து வந்தார் வீட்டின் பின்புற சுவர் பக்கம். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தந்தை கூறினார், என் அருமை மகனே, உனக்கு கோபம் வரும்போது இந்த சுவரில் ஆணியை அடித்தாய். கோபம் வராத சந்தர்ப்பத்தில் இந்த ஆணிகளை பிடுங்கிவிட்டாய். இப்போது பார், இந்த சுவரில் இவ்வளவு துவாரங்கள் விழுந்துள்ளது. இந்த துவாரங்கள் எவ்வளவு அசிங்கமாக இந்த சுவரை மாற்றியுள்ளது. இந்த துவாரங்களை நீ எவ்வாறு அடைப்பாய்? அந்த தந்தையின் அந்த அழகான அறிவுரையில் அந்த இளைஞன் விளங்கிக் கொண்டான். இவ்வாறுதான் நாம் கோபப்படுகின்ற பொழுது அருமையான சுவர்களில் பல காயங்கள் ஏற்படுகிறது, பல துவாரங்கள் ஏற்படுகிறது. அதே போன்றுதான் நாம் சிந்திக்காமல் யோசிக்காமல் நாம் படுகின்ற கோபங்கள் இவ்வாறு பல வேதனைகளை ஏற்படுத்துகின்றது. ஆகவே உறவுகளே, நாம் கோபப்படுவதை குறைத்து கொள்ளுவோம். இந்த கோபங்கள் பல காயங்களை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகின்றது.